ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதாவது நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், நம்ம வந்து பிசி பிளேயர் ஒருத்தரை கூட்டிகிட்டு சிஎஸ் ரேங்க் மேட்ச் தான் போயிருப்போம். இந்த பிசி பிளேயர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியன்ஸ் ஒரு பிளேயர் மாற்றவி கில்லில் இருந்தார். இப்போ இருக்காரு என்னமோ தெரியல, நான் பார்த்துக்கலாம். நான் மாட்டு சாம்பில் வச்சிருக்கிறாரு. பரவாயில்ல, பார்த்தீங்கன்னா பிசி பிளேயரோட போனால் பெரிய பிளேயர்ஸ் தான் கனெக்ட் ஆவாங்க. மெச்சி லோட் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நேரம் ஆகிட்டு, அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய டீம் தான் வரும். வந்து நம்ம அடிப்போமா இல்லாட்டி அவங்க அடிப்பாங்களா, அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான். பாருங்கள் எப்படியான பிளேயர்ஸ்னு சொன்னால், எல்லாமே கிராண்ட் மாஸ்டரில் இருக்காங்க. அவங்களோட ஸ்டாரை பாருங்கப்பா, 548 349 அப்படி தான் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் படா விட ப்ரோ பிளேயர்ஸ், அதுவும் பிசி பிளேயர் உட்பட இருக்கிறாங்க. இந்தமாரி நாங்கள் வின் பண்ணுவோமா இல்லாட்டி அவங்க வின் பண்ணுவாங்களான்னு சொல்லி வெறித்தனமாக அதாவது வச்சு பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியமே தேவையில்லை. என்னன்னா வந்து கட் பண்ணி தான் போட்டுருக்கு, நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்க வேண்டியது தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாடி பண்ணி விட்ருங்க. தெரியுங்களா, நான் நாளாக பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்கேன், யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாடி பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக், நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்காக சேர்ந்து கடைசி 100 லைக் வரலாம். 100 லைக் தான் நான் இந்த வீடியோவில் கேட்டிருக்கேன். மறக்காமல் ஆளுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோக்கு நான் 100 லைக் கேட்குறேன், வருதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஆசை தான், பார்ப்போம் வருதா இல்லையான்னு சொல்லி. இந்த 10 நிமிஷம் அவர் தம்பி நிற்கிறான், நின்றுட்டு என்ன செய்யறானோ தெரியல. பார்த்தீங்கன்னா அவனை வெறித்தனா பிடிச்சி அழுத்தி விடாச்சு, அப்படியே மலமலான்னு வந்து கொண்டிருக்காங்க லைனுக்கு. பாருங்கள் ஏதோ முளைச்சி வர மாதிரி வந்துட்டு இருக்காங்க. நானும் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ், அதாவது டெஸ்ட் மேட்ச் வந்தோடனே மண்டையிலேயே கொடுத்து மசாலா வாக்கி விட்டு போயிடுவாங்கன்னு தான் பார்த்தேன். அது பார்த்தா எல்லாமே பச்சை பாட்டு குஞ்சு மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்ட்டு மெச்சன் வச்சிருந்து அவங்களாம் பாட்டுன்னு சொல்லி நினச்சி இடம் போட்டுட்டாங்க. ரொம்ப ரொம்ப தப்பாக போயிட்டு இவங்க வந்து ஃபெஸ்ட்டு மெச் ப்ளே பண்ணதை பார்த்து நான் நினச்சேன் அட்டை பாட்டு குட்டியாக தான் இருப்பான் அப்படி இப்படி தான் நான் நினச்சேன். பார்த்தா தான் அதாவது 2 மெச் போக வேண்டி தான் தெரியுது. அவங்களோட ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா பங்கமாக விழுதுங்க. பார்த்துக்கொள்ளுங்க, அவங்க வந்து ஒரு கிரெனேட்டை வச்சு ஏதாவது முடிச்சு விட்டு போயிடுறாங்க. பாருங்கள் நான் ஆக்கலை காணேன்னு சொல்லி லூட் எடுத்துகிட்டு இருந்தேன், பார்த்தா 3 கிரேன் அந்த இடத்துல படந்து வந்துட்டு இருந்தது. படந்து கெட்டுது சோழி முடிஞ்சு எங்கே கிடந்தால் வந்தானே தெரியல. ஒரு 3-4 கிரனேட் மட்டும்தான் வந்தது. ஆளை முடிச்சு விட்டு அவன் போயிட்டே இருக்கிறான். பார்த்தீங்கன்னா கிரனேட்டை வச்சு பார்த்தீங்கன்னா 2-3 மெச்சிக்கிட்டு எங்களை அதாவது எங்கள் டீமே முடிச்சு விட்டுருப்பாங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களும் இப்படி என்னோட சேர்ந்து ப்ளே பண்ணணும்னு வச்சுக்கிட்டோம்னா உங்களோட யூ ஐடியை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் வெறுசாக இருக்குது, எல்லோரும் மறக்காமல் போயிட்டு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஏன்னு சொன்னால் நம்ம வந்து அதாவது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் மட்டுமே வச்சிருக்கலான்ட்டு இருக்கு. அதனால சொல்கிறேன் மறக்காமலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட யூ ஐடியை கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் ஏதோ பச்சை பாட்டு மேட்ச் விளையாண்டாங்க, செகண்ட் மேட்ச் அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி நார்மலாக போய்ட்டு விளையாண்டது இருந்தாலும் அடிச்சு விட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது மேட்ச்னா அவள் 3rd மேட்ச் போய்கொண்டிருக்குது. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் வருவாங்க. பாருங்கள் சம்பவத்தை மட்டும் பாருங்கள், ஒருத்தன் ஸ்பீடாக வந்தேன், நான் ஒருத்தன் தான் நினச்சி போனேன். இந்த பின்னுக்கே வரான், பின்னுக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா மண்டலையே கொடுத்து வெளியே ஓடு அப்படின்னு சொல்லி நொக் பண்ணி விட்டான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் அமௌண்ட் போடுவான் தான் நினச்சேன். பார்த்தீங்கன்னா அமௌண்ட் போடலை பைப்பில் குளோவில் மட்டும் போட்டு கவர் எடுத்துகிட்டு நின்றுமா அப்பளவு பார்த்தீங்கன்னா மெச்சை முடிச்சு விட்டாங்க. நம்மளோட கோபுரா மட்டும் தான் நிற்கிறான், இவன் தண்ணி இருந்து மூடு பற்றி அடிப்பான் நான் நினைச்சேன். கடைசியில் ஏடபிள்யூ வச்சு ஒரே அடியாக கொடுத்து அந்த ஸ்கில்லையும் போட்டுவிட்டா மாப்பிள செத்தே போயிட்டான். பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் மேட்சும் அவங்க வின் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ 1-2 போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 4, இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அடிப்போமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸ்கிப் பண்ணே தேவையில்லை, என்ன நாங்கள் அடிவாங்கிற கட்டம் வந்து அடிவாங்கிற கட்டம் போடுவோம், அடிக்கிற கட்டம் வந்துன்னா அடிக்கிறத மட்டும் அப்படி கட் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் ஸ்கிப் பண்ண முடிய அவசியம் மேலே பார்த்தீங்கன்னா கோபுரா தனியாக அடிச்சிட்டு தான் பாருங்கள். ஒரு கிரனேட்டை தூக்கி எறிஞ்சுட்டா கோபுரா செத்தே போயிட்டான். அவரை பார்த்தா இந்த ஒரு என்ன கேரக்டர் ஓரியோனா, ஓரியன் கேரக்டரை போட்டு விட்டாங்க. நானும் எஸ்கேப்டா அப்படின்னு ஓடுனேன். கடைசி செஞ்ச வரைக்கும் வந்துட்டு என்னென்ன அடித்தாலே தெரியல, அப்படியே பின்னுக்கே ஃபாலோ பண்ணி வந்து அடித்து முடிச்சு விட்டான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்குது, நம்மளோட சாம் மாட்டு சாம் மட்டும்தான் இருக்கிறாரு. அந்த பிசி பிளேயர் அவரையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3-1 மட்டமாக போய் கொண்டிருக்கும். அதாவது ஃபெஸ்ட்டு மேட்ச் மட்டும்தான் நம்ம வின் பண்ணியிருக்கிறோம், அந்த ஒரு ஃபெஸ்டல் மேட்ச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாம் வெறித்தனமாக போட்டு பிரித்து மெஞ்சு விட்டாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வெறித்தனமாக விட மாட்டோம்டா, நாங்களும் ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் விட மாட்டோம் அப்படின்ட்டு வந்தியாக வந்துட்டோம். சட்டு புரிண்டு பார்த்தீங்கன்னா கிரானேட் அறிஞ்சு விட்டான். நம்ம வாசிங்க கீழே இறங்கி அப்படியே ஓடு ஓடுன்னு ஓடி போய் அப்படியே அலையக்கா மேலே இறங்கினாக்கா மேலே ஏறிட்டோம். இறங்கலை ஏறிட்டு அப்படியே பார்த்தா குளோவில் போட்டான். இதை பார்த்தீங்கன்னா படவட ப்ரோ பிளேயர் நினைக்கிறேன், 10-10 அடிக்கிறான். பாருங்கள் நானும் ஓரியன்லாம் போடுறேன், எஸ்கேப்பாக நான் அப்படி இப்படின்னு போகிற கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனம் அழுத்தி முடிச்சு விட்டேன். அதுக்குள்ள நம்ம ஒருத்தனை முடிக்கிறதுக்குள்ள எங்கள் டீமில் 3 பேருமே செத்து போயிட்டாங்க. கோப்ரா உட்பட எல்லாருமே செத்துட்டாங்க. நொக்கில் இருந்து கத்துறாங்க, இடையே வாடா 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 எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நொக்கடா அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. நானும் பார்த்தீங்கன்னா நான் போய்கிட்டு இருக்கேன், கீழே பார்த்தீங்கன்னா ஓரியனை போட்டு எல்லாம் எனக்கு அடிக்கிறது வெயிட் பண்ணுற மாதிரி நிற்கிறாங்க. கடைசியில் ஒருத்தன் குந்திட்டு இருக்கிறான், இவனுக்கு அடிக்கலான்ட்டு பார்த்தா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா குளோவில் போட்டு தப்பிக்கிறான். சரி வராது, நம்ம எப்படியாவது மேலே ஏறுவோம், சோன் வர்றது தானே, எப்படியாவது செத்து போயிடும் அப்படின்னு நம்ம மேலே போனால் அப்படியே வருவான் பாருங்கள். நானும் அதாவது குளோவில் உடைச்சிட்டு ஒரு அடி அடித்தாலும் உடைச்சிடும்னு தெரியும், இருந்தாலும் வருவான் வெயிட் பண்ணி நின்றேன்.
ரெண்டுக்கு மூணு போயிட்டு இருக்கு. இந்த மேட்ச் பாருங்க, ஒரு தரமான ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க. இந்த மேட்சும் பாருங்க, 1v3 ஒன்று தான் பண்ணியிருப்போம். தரமா பாருங்க, செட்லயே வந்து சட்டன்னு நொக் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தன், அதாவது ஒரே ஒருத்தன் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, நம்ம ரெண்டு பேரும் நொக் பண்ணிட்டோம். இந்த ஒரே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த குளோலுக்கு பின் காணிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோபுரா பார்த்தீங்கன்னா இன்னும் அவனையும் முடிச்சு விட்டான். இந்த ஒரே ஒருத்தன் தான் நிற்கிறான், இவன் தான் நிற்கிறான் பாருங்க. விதித்தனமாக அதாவது டேமேஜ் கொடுத்துட்டேன். இந்த ஊரியன் மட்டும் இல்லையோ, மாப்பிள்ளை சம்பவம் சங்கு தான், அதுலேயே செத்துருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னுக்கு போனேன். இந்த மேட்ச் பாருங்க, ஒரு விதித்தனமாக ஹெட்லேயே விழும் பாருங்க. ஏன்னா நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஹெட் டே ரொம்ப பாருங்க. ஓடிட்டா இப்போ திருப்பி அப்படியே ரிட்டர்ன் வருவா இருக்கு, மட்டும் அப்படியே மண்டையை வச்சு வெளுத்து வாங்கி விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா மண்டையை கொடுத்தாலும் ஒரு எமோட்டை போட்டு தள்ளி விட்டுரும். அப்படி மாதிரி எமோட்டையும் போட்டு விட்டு அஞ்சு, அதாவது அப்படியே அஞ்சாவது மிச்சம் ஆறாவது மிச்சம் போகுது பாருங்க, ஏழாவது மிச்சம் நினைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்தார், அப்படியே மண்டையிலே கொடுத்து ஒரு ஆள் நொக் பண்ணிட்டேன். ஒரு ஆள் நொக் பண்ணோன்னே சட்டுப்பட்டு ரெஸ்ட் பண்ணிட்டேன். இவங்க பார்த்தீங்கன்னா ரீஜனில் இருக்க பிளேஸ் தான், இது நார்மல் பிளேயர்லாம் கிடையாது. எடிட்டெல்லாம் ஒன்றுமே பண்ணலை, பார்த்துக்கொள்ளுங்க. இது பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டரில் இருக்கிறவங்க தான். இந்த மாதிரி அதாவது இப்போ நம்ம இப்படி ப்ளே பண்ணோம்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு கூட தெரியாது. பாருங்கள், நம்ம வந்து ஓரளவு சர்வை, அதாவது இறங்கி அட்டாக் பண்ணாமல் ஓரளவு சர்வை பண்ணி பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டே பேர் தான் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் நான் என்ன. இப்போ பார்த்தீங்கன்னா ரஸ் பண்ணிட்டோம், அதாவது மாட்டு சேமை நொக் பண்ணிட்டான். உடனே ரஸ் பண்ணி ஒன்று எப்படியாவது முடிச்சிடும்னு பார்த்தா சோனியா ஒரா மாப்பிள்ள அப்படி இந்த ஓனா பயவில் செத்து அப்படின்னா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட நீங்களும் ப்ளே பண்ணணும்னு சொன்னால் உங்களோட யூ ஐடியை கீழே கமெண்ட் பண்ணி விட்டு இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, லைக்கை போடாட்டி லைக்கை போட்டுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நம்ம தான் பூயா அடிச்சிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம தான் எம்பிபி கூட பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டரில், அதாவது இவன் ரீஜனில் இருப்பான். வெயிட் பண்ணி பாருங்க, ரீஜனில் இப்போ எத்தனையாவது இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு படா 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 ப்ரோ பிளேயர்னா நினச்சி வந்தேன். இதுதான் பரவாயில்ல, ஒரு அளவு அடித்து விளையாண்டாங்க. நம்ம ஒரு அளவு கொஞ்சம் இன்னும் நல்லா விளையாண்டதால் நம்ம கொஞ்சம் பிளேயிங் பண்ணி கொடுத்து அதாவது இந்த மெச்சியே வின் பண்ணி விட்டோம். அந்த எனிமியாக வந்தாங்க தானே, இந்த எனிமியாக வந்தாங்க இப்போ ரீஜனில் எத்தனையாவது இருக்காங்கன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அவனோட நேமை நான் மறந்துட்டேன், அதனால் கிறிஸ்டிக்கு போய்ட்டு அவனோட நேமை போயிட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி போனால் பார்ப்போம். அவன் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பேராது, இப்போ நேம் பார்த்தீங்கன்னா என்னமோ சமாசோரோ இன்னமோ ஒரு கயாமையா என்னமோலாம் பேர்லாம் வச்சுருக்கான். வாயிலேயே நுழையாத ஐடி பேராக கிடக்கு. உள்ளுக்குள்ளே போய் பார்ப்பான் இப்போ எத்தனையாவது ரேங்கில் இருக்கான்னு சொல்லி பார்த்தா ஈஸியாக தண்ணி இருக்குன்னு சொல்லி பார்த்தா 548 ஸ்டாரில் இருக்கான். இப்போ இவன் 22 லைக் அத்தி, இவன் எவ்வளோ பெரிய பிளேயராக இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா இவன் ரீஜனில் எத்தனையாவது பேஸில் இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இவன் பார்த்தீங்கன்னா சொன்னால் 600 ரீஜனில் பார்த்தீங்கன்னா இப்போ 600 தான் இருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10th பிளேஸில் இருக்கான். பார்த்துக்கொள்ளுங்க, 548th எடுத்து 10th பிளேஸில் இருக்கிறான். இவன் தான் இப்போ வந்து அடி வாங்கிட்டு போனான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் ஒன்று கொடுங்க. பாய், லவ் யூ ஆல், டேக் கேர்.